நேயர்களுக்கும் வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி லைட் லேம்ப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து நைட் லேம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைட் லேம்ப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் ஷேப் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் ஏதாவது பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது போதும். இந்த மாதிரி சின்ன பவுல் இல்லைன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பாக்ஸ், என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி, ஈவன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பேஸாக தான் இது வைக்க போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், ஸோ அதுதான் நான் பேஸாக வைக்க போகிறேன். இந்த மாதிரி எமரி ஷீட் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அண்ட் டாட்டிங் டூல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டூல்ஸுக்கு பதிலாக நீங்கள் இயர்பட்ஸ், டூத் பிக் இந்த மாதிரி பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட் லேம்ப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், நார்மல் பிளாஸ்டிக் பவுல் தான். ஸோ இதில் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கிறேன், நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டிலில் இந்த மவுத் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த இடத்துல நான் வந்து க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் நார்மல் க்ளூவில் கூட ஒட்டலாம், பட் வந்து உடனே ஸ்டிக் ஆகாது, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் விடணும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒயிட் சிமெண்ட், அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஸோ நம்ம இப்படி ஒயிட் சிமெண்ட்டை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் இருந்ததா அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது நல்லா காயட்டும். காஞ்சதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், அதில் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அது வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளேருந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னா வந்துடும். இன்கேஸ் நீங்கள் கார்ட்போர்டு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அதை வந்து கிழிச்சு எடுத்துருங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் நாலு பக்கமும் இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா வந்துடும். இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்டாக இருந்திருக்கு, அந்த மபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு எமரி ஷீட் வச்சு நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து போயிடும். இந்த மாதிரி எமரி ஷீட் போட்டு நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு வந்து ஒரு அழகான ஷேப் கிடச்சிரும். இந்த மேலே லைட்டாக பபிள்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அழகாக இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு துணி ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒயிட் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லா பவுடர்ஸும் வெளியே வந்துடும். இது ஏற்கனவே ஒயிட் கலரில் இருக்கிறனால நான் இதுக்கு மேலே டிசைன் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு நான் பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாட் அங்கங்கே வைக்கிறேன். இந்த சைஸ்க்கு பதிலாக நீங்கள் பென்சிலோட பேக் சைடு யூஸ் பண்ணலாம். இன்னும் பெரிய டாட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்க பெரிய டூல்ஸ் நம்ம வீட்டில் ஏதாவது இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாட்டும் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி டிஷ்யூலையோ இல்லை வந்து கிளாத்தில் எடுத்து வைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை விட சின்ன சைஸ் டூல் எடுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி டாட்டிங் தான் பண்ணணும்னு இல்லை, ஈவன் டாட்டிங்கில் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு தோன்ற டிசைன்ஸ்லாம் கூட பண்ணலாம். ஸோ எது பண்ணாலும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டோடு பண்ணும் போது ரொம்ப அழகான ஒரு டாட்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி டாட்டிங்கில் தான் இந்த பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது, ஈவன் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன் நம்ம இதில் பண்ணி வைக்கலாம். ஈவன் இதுக்கு மேலேயும் நான் டாட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா அதே டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி மேலேயும் ஒரு டாட் பண்ணுறேன். இதை விட குட்டி டூல்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டூத் பிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு இங்கே பாட்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியல, ஸோ அதனால் இந்த டூல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம அழகாக ஒரு டாட்டிங்கில் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ லைட் லேம்ப் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த
பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும். இது வழியாக நம்ம வந்து லைட்டை இது வழியாக விட்டு நம்ம வந்து லைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள்லேருந்தும் நம்ம லைட் லேம்ப் யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது வந்து நம்ம கேலண்டரில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரெண்டு கேலண்டரை ரோல் பண்ணி இந்த லைட் லேம்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே போல் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது நார்மல் பேப்பர் பாக்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து டிசைன் பண்ணி அதில் அந்த டிசைனுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ நைட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரே ஷீட் போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த லைட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நைட்டில். இது பாருங்கள், கூல்ட்ரிங்க் டின்னில் பண்ணியிருக்கேன். இது வந்து டிசைன் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து அந்த ஷேப் மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் லைட் போடும் போது இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அழகாக கொடுக்கும். இது நார்மல் குட்டி பாட்டிலில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக எலிகண்ட் லுக் கொடுக்கும். நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கும் போதும் சரி, இல்லை லைட் இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை பார்க்கும் போதும் சரி, ரொம்ப அழகாக கிளிட்டர் அந்த கிளிட்டர்லாம் வந்து பயங்கர அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம வந்து லைட் லேம்ப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கிராஃப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.